தவம் அப்படின்னா என்னன்றத பார்க்க போறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். முதலில் மனதை ஒரு புள்ளியில் ஒன்று குவித்தல். இப்போ நான் அந்த டிவியை பார்த்து மெடிடேஷன் பண்ணலாம், அந்த கேமராவை பார்த்து மெடிடேஷன் பண்ணலாம், எங்கே பார்த்து வேணாலும் மெடிடேஷன் பண்ணலாம். மெடிடேஷன் பண்ணும்போது என்ன நடக்குது? எந்த இடத்தில் கவனம் செல்கின்றதோ அந்த இடத்தில் ஆற்றல் என்பது அதிகரிக்கும். அது எப்படிங்க அதிகரிக்கும்? டவுட் இருக்கா இல்லையா உங்களுக்கு? எப்படி அதிகரிக்கும் அப்படின்னா, எனர்ஜி ஃபுல்லாக இங்கே ஃபுல்லாக இருக்கு. இந்த பூமியில் மட்டும் இல்லாமல், இந்த உலகத்தில் மட்டும் இல்லாமல், இந்த பிரபஞ்சத்தில் எந்த மூளைக்கு நீங்கள் போனீங்கனாலும் அங்கே இருப்பது எனர்ஜி. இந்த எனர்ஜியை ஆக்சஸ் பண்ணக்கூடிய அந்த கீ கார்டு எனக்கு கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். இந்த உடல் என்பது என்ன அப்படின்னா, ஒரு டூல். எங்கே இருக்கக்கூடிய எனர்ஜி எல்லாம் மொத்தமாக ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல ஃபோக்கஸ் ஆகும். சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற 25ஆம் தேதி தைப்பூசத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 1000-2000 பேருக்கு மேலே சென்னையில் உள்ள ஸ்ரீ அமிர்தா பேலஸ் அப்படின்னு கூடிய அந்த மண்டபத்தில், மாடம் பாக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, தைப்பூசம் 4 மணி மாலை முதல் 8 மணி வரை மிக சிறந்த முறையில் சக்தி வாய்ந்த மெடிடேஷன் வந்து கொடுக்க போகிறோம். இன்னும் ஒரு சில நபர்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கைகள் இருக்குது. ஸோ விருப்பமுள்ள நபர்கள் தாராளமாக www.paramporulfoundation.in அப்படின்னக்கூடிய வெப்சைட்டுக்கு போய் அதில் இருக்கக்கூடிய தைப்பூசம் ஈவெண்ட்டை கிளிக் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். அதைத் தொடர்ந்து ஜனவரி 28ஆம் தேதி மலேசியாவில் உள்ள செரம்பான் அப்படின்னக்கூடிய பகுதியிலும், அதைத் தொடர்ந்து பிப்ரவரி 4ஆம் தேதி சென்னையிலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பரம்பொருள் யோகம் சக்தி வாய்ந்த ஒரு நாள் நேரடி வகுப்பை வந்து அனௌன்ஸ் பண்ணுறோம். ஸோ கீழே உள்ள காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான 2 விஷயங்கள், கருணை மற்றும் சரணாகதி. இது எவ்வளோ முக்கியம் அப்படின்றத பார்த்தோம். பார்த்தோமா இல்லையா? நிறைய டாபிக் நமக்கு பேசுகிறதுக்கு இருந்தாலும் கூட, எதையோ பற்றி நம்ம பேசுகிறதுக்கு தயார் நிலையில் இருந்தாலும் கூட, அதெல்லாம் உங்களை அடுத்த கட்டம் அழைச்சிட்டு போகாது. உங்களை எது டைரெக்டாக அடுத்த கட்டம் தூக்கிட்டு போகும், எடுத்துகிட்டு போகும் அப்படின்னா, யுவர் கம்பேஷன் இஸ் ஈக்குவல் டு கருணை. யுவர் சரண்டரிங் குவாலிட்டி இஸ் ஈக்குவல் டு சரணாகதி. இது 2 மட்டும்தான் உங்களை அடுத்த கட்டம் அழைத்து கொண்டு போகுமே தவிர, நிச்சயமாக நீங்கள் வேறு ஏதேதோ பண்ணால், நான் இப்போ வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணுறேன், இல்லாட்டினா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச மாதிரியான ஏதோ ஒரு வேலை பார்க்குறேன், இல்லாட்டினா நான் ஜாலியாக ஊர் சுற்றுறேன், இதெல்லாம் இறைவன்கிட்ட எடுத்துகிட்டு போகுமான்னு கேட்டால், நிச்சயமாக எடுத்துக்கொண்டு போகாது. இறைவனிடம் எடுத்துக்கொண்டு போகக்கூடிய ஒரு மாபெரும் விஷயம் யுவர் கம்பேஷன் அண்ட் சரண்டர். இப்போது தவம் அப்படின்னா என்னன்றதை பார்க்க போகிறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். தவம் அப்படின்னா என்ன அப்படின்னா, முதலில் மனதை ஒரு புள்ளியில் ஒன்று குவித்தல். ஒரு புள்ளியில் ஒன்று குவிக்கிறோம், ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஒரு புள்ளியும் காணாமல் போயிடும், எங்கே இருக்கீங்கன்றதே தெரியாது. இதுதான் தவம். நான் சொன்னது புரிஞ்சுதா? முதல்ல உங்கள் மனசை ஒரு புள்ளியில் ஒன்று குவிக்கிறீங்க. ஒன்று குவித்த உங்கள் மனதை ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த ஒரு புள்ளியையும் இல்லாமல் பண்ணிடுறீங்க. இதுக்கு பேர் தான் தவம், வேறு ஒன்றும் இல்லை. எங்கே ஒன்று குவிக்கிறீங்கன்றதை பொறுத்து உங்கள் தவம் என்பது மாறுபாடு அடைகிறது. இதுதான் மேட்டர். இப்போ நான் அந்த டிவியை பார்த்து மெடிடேஷன் பண்ணலாம், அந்த கேமராவை பார்த்து மெடிடேஷன் பண்ணலாம், இந்த சேரை பார்த்து மெடிடேஷன் பண்ணலாம், பின்னாடி இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸை பார்த்து மெடிடேஷன் பண்ணலாம், அங்கே இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்ஸை பார்த்து மெடிடேஷன் பண்ணலாம், எங்கே பார்த்து வேணாலும் மெடிடேஷன் பண்ணலாம். மெடிடேஷன் பண்ணும்போது என்ன நடக்குது? நல்லா புரிஞ்சுக்கணும். மெடிடேஷன்னா என்னன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஏதாவது ஒரு இடத்தை உற்று நோக்கி கவனிக்கும் போது அந்த இடத்தில் ஆற்றல் என்பது பாய்கிறது. இன் இங்கிலீஷ் வி கேன் சே தட் வேர் த ஃபோக்கஸ் கோஸ் தேர் எனர்ஜி ஃப்ளோஸ். எந்த இடத்தில் கவனம் செல்கின்றதோ அந்த இடத்தில் ஆற்றல் என்பது அதிகரிக்கும். இவ்வளோதான் மேட்ரு. அது எப்படிங்க அதிகரிக்கும்? டவுட் இருக்கா இல்லையா உங்களுக்கு? எப்படி அதிகரிக்கும் அப்படின்னா, எனர்ஜி ஃபுல்லாக இங்கே ஃபுல்லாக இருக்குது. இந்த ரூமில் இருக்குது, கீழ் ஃப்ளோரில் இருக்குது, மேல் ஃப்ளோரில் இருக்குது. இந்த பூமியில்
மட்டும் இல்லாமல் இந்த உலகத்துல மட்டும் இல்லாம இந்த பிரபஞ்சத்துல எந்த மூளைக்கு நீங்க போனீங்கனாலும் அங்கே இருப்பது எனர்ஜி. எஸ் ஆர் நோ? இப்ப நான் என்னுடைய கவனத்தை வைத்து நான் ஒரு இடத்த இப்ப நான் ஃபோக்கஸ் பண்ணும்போது இந்த எனர்ஜியை ஆக்சஸ் பண்ணக்கூடிய அந்த கீ கார்டு எனக்கு கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். புரியுதா? இந்த உடல் என்பது என்ன அப்படின்னா ஒரு டூல். இந்த உடலை பயன்படுத்தி நான் என்ன பண்றேன், ஏதாவது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை நான் கவனிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா எனது மனமானது ஒரு இடத்தில் ஒன்று குவிகின்றது. அப்ப இந்த உடம்பை நான் மீடியமா பயன்படுத்தி ஒரு டூலா பயன்படுத்தி நான் என்ன பண்றேன் அப்படின்னா எந்த இடத்துல கவனிக்கிறனோ அந்த இடத்துல அந்த எங்க இருக்கக்கூடிய எனர்ஜி எல்லாம் மொத்தமாக ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல ஃபோக்கஸ் ஆகும். இதான் மெடிடேஷன், இதான் எனர்ஜி. இப்படி நம்ம ஃபோக்கஸ் பண்ணி என்ன வேணாலும் பண்ணலாம். ஒரு பொருளை உருவாக்கலாம், ஒரு பொருளை அழிக்கலாம், இல்லை ஒரு பொருளோட தன்மையை மாற்றலாம், இல்லை ஒரு பொருளையே மாற்றலாம். எனர்ஜி கொடுக்கலாம், எனர்ஜி எடுக்கலாம், உயிரை கொடுக்கலாம், உயிரை எடுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் இந்த ஒரு காரணத்தினால தான் என்ன வேணாலும் இந்த எனர்ஜியை ஃபோக்கஸ் பண்ணி பண்ண முடியுன்றதுனால தான் யாருக்கும் இந்த வித்தையை அவ்வளோ சீக்கிரம் சொல்லி தரல. இருந்தாலும் நான் ஏன் தெரியுமா இவ்வளோ வெளிப்படையாக இவ்வளோ ஓப்பனாக உங்கள் எல்லாத்துக்கும் நான் சொல்லித்தரேன். 200% எனக்கு தெரியும் இந்த பயிற்சியை நீங்கள் யாரும் உருப்படியாக பண்ண மாட்டீங்க. ஏன் இப்படி பார்க்குறாரு? அந்த ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையில் தான், ஏன்னா பண்ணால் தான் ஞானம் வந்துடும், அறிவு வந்துடும், சக்தி வந்துடும், அப்புறம் இறைவன்கிட்ட போயிடுவோம். அதில் உங்களுக்கு எப்படி ஒரு டவுட் வரும், இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இவன் ஒரு லூஸ் மாதிரி எங்கேயா சிங்கப்பூர் வந்து ப்ரோக்ராம் பண்ணுவான், இதை நம்ம தீட்சை கொடுத்தா பயிற்சி வேற பண்ணணுமான்னு சொல்லி நீங்கள் நல்லவங்க. நான் உங்களை சொல்லலை, உங்கள் மனசு அப்படி கேள்வி கேட்குன்றேன். யார் கேள்வி கேட்பாங்க அப்படி? உங்கள் மனசு அப்படி கேள்வி கேட்க, நீங்கள் நல்லவங்க தான், யார் கேட்டவன் இந்த கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான் பாருங்க உள்ளுக்குள்ளே உட்காந்து. அவன் தான் கொஞ்சம் மோசமான, ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் மோசமானவன். இப்போது இருந்தாலும் கூட இந்த கவனத்தை செலுத்தி நம்மால் என்ன வேண்டுமென்றாலும் செய்ய முடியும். உலகத்திலேயே பேர் ஆயுதம் எது தெரியுமா? உலகத்திலேயே மிகப்பெரிய சக்தி வாய்ந்த பேர் ஆயுதம், தி மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் இன் தி யூனிவர்ஸ், என்னன்னு நினைக்கிறீங்க நீங்க? நியூக்ளியர் பாம்? நியூக்ளியர் பாமா? ஃபோக்கஸ். இந்த உலகத்திலேயே பேர் ஆயுதம் எது? ஃபோக்கஸ் சரியாக பண்ண தெரிஞ்சவன் 1000 நியூக்ளியர் பாம்புக்கு சமம். ஃபோக்கஸ் பண்ண தெரிஞ்சவன் எதுக்கு சமம்? 1000, 2000, 3000, 4000 கிடையாது. ஹமாஸ் ஏவனானே 5000 ராக்கெட் இஸ்ரேல் மேலே, 5000ல எந்த மூளைக்கு? 1000 ஏவுகணைகளுக்கு சமம். யார்? ஃபோக்கஸ் பண்ண தெரிஞ்சவன். இதுக்கு மேலே நான் எப்படி ஃபோக்கஸோட பவரை நான் சொல்கிறது உங்களுக்கு? சரி, ஃபோக்கஸ் பண்ண என்ன ஆகும்? ஃபோக்கஸ் பண்ண அது என்னன்னு புரியும் முதல்ல. இன்னும் ஃபோக்கஸ் பண்ண என்ன தெரிய வரும்? அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டீப்பான மேட்டர்லாம் புரிய வரும். இன்னும் ஃபோக்கஸ் பண்ண என்ன தெரிய வரும்? அதோட ரகசியம்லாம் புரிய வரும். இன்னும் ஃபோக்கஸ் பண்ண என்ன ஆகும்? உங்களையே அறியாமல் நீங்கள் ஒரு பவர்ஃபுல் வெப்பனாக டூலாக மாறிட்டு வருவீங்க. இப்போ தவம் எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு புரியுதா புரியலையா உங்களுக்கு? நான் எப்படி இதெல்லாம் கற்றுக்கிட்டேன்? ஃபோக்கஸ் எப்படி ஃபோக்கஸ் பண்ண? சொல்லி கொடுத்ததை உருப்படியாக பண்ண, அதனால எனக்கு கிடச்சிது. யாரெல்லாம் சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயத்தை இறுக்கமாக பிடித்து கொண்டு தைரியமாக பயணிக்க ஆரம்பிக்கின்றீர்களோ வித் தி அல்டிமேட் அண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபோக்கஸ் யூ வில் ரீச் தி destination for sure, no doubts about that. You are always thinking that you want to reach some other places, you want to go more places, but you never know the most powerful place and most desired place is here. You wanted to go America, you want to go Japan, you want to go Philippines, you want to go Africa, Antarctica, wherever you want to go, did you really go from here to here? அங்கே போனேன், இங்கே போனேன், இதை பார்த்தேன், அதை பார்த்தேன், இங்கேருந்து இது வரைக்கும் போனீங்களா? இவ்வளோதான் என் கேள்வி.
இங்கேருந்து இது வரைக்கும் போயிருந்தீங்கன்னா எல்லாம் புரிஞ்சிருக்கும், எல்லாம் தெரிஞ்சிருக்கும், வந்த வேலை முடிஞ்சிருக்கும், இறையருள் கிடச்சிருக்கும், சக்தி கிடச்சிருக்கும், பவர்ஃபுல்லாலாம் மாறி இருப்பீங்க, ஞானம் பிரகாசிக்கும், கர்மவினைகள் அழிஞ்சிருக்கும். எங்கேருந்து எங்கே போனால், இங்கேருந்து இங்கே போனீங்கன்னா, இங்கேருந்து இங்கே போகிறது தெரில அப்படின்னா, நீங்கள் இங்கேருந்து எந்த நாட்டுக்கு போய் என்ன பிரயோஜனம், ஒரு பிரயோஜனமும் கிடையாது. எந்த நாட்டுக்கு போனீங்கனாலும் இட்ஸ் எ என்டர்டெயின்மெண்ட், இட்ஸ் எ லேர்னிங் ப்ராக்ரஸ் ரிகார்டிங் த லைஃப். If you really want to know about the God, you should go from here to here. கோயம்புத்தூரை சார்ந்த கீதா என்பவர்கள் நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷனுக்கு மிகவும் வந்து நெருக்கமான ஒரு குடும்பம் அவங்க. ஸோ அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய பிரஸ்ட் கேன்சரினால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார். ஸோ ஜி குப்புசாமி நாயுடு ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூரில் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டு நான் கொடுக்க சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். கிட்டத்தட்ட இந்த மருத்துவ செலவுகளுக்கு உண்டான தேவை வந்து ஒரு 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து தேவைப்படுது. மிகவும் கஷ்டப்படக்கூடிய ஒரு குடும்பம், சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லாமல் வந்து ரொம்ப சிரமத்தில் வந்து இருக்காங்க. ஸோ எப்படி உதவலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் இங்கே நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்டோட பின் இப்போ ஃபஸ்ட் கமெண்ட் பின்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டொனேட் பண்ணக்கூடிய அவங்களோட டைரக்ட் லிங்கே வந்து நான் கொடுக்குறேன். ஸோ ஃபண்ட்ரைசிங் கேம்பெயின் வந்து ஒன்று வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த கேம்பெயினுக்கு போய் உங்களால் முடிந்த பொருள் உதவியை, பண உதவியை கொடுத்து இந்த குடும்பத்திற்கு நீங்கள் தாராளமாக உதவி செய்யலாம். ஒருவேளை ஒரு சில நபர் மொத்த செலவையும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி யாராவது வந்தீங்கன்னா கூட நம்ம பரம்பொருள் ஃபவுண்டேஷனை காண்டாக்ட் பண்ணுங்கள், அவங்களோட டைரக்ட் நம்பர் கொடுக்குறோம். நீங்கள் தாராளமாக இந்த உயிருக்கு வந்து உதவி செய்யலாம். மிகவும் கஷ்டப்படக்கூடிய குடும்பம், அந்த உயிருக்கு நீங்கள் தாராளமாக உதவி செய்யலாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.